தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அண்மையில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அரிசி சேலை வேஸ்டி ஷர்ட் பால் பவுடர் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார் உதவி பொருட்களை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்டோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து வருகின்றனா் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர் வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே தொடர்ந்து எச்சரித்திருந்தும் திமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் மேற்கொள்ளாமல் கனமழை வெள்ளத்தில் தவிக்கும் மக்களை காப்பாற்றாமல் கைவிட்டுவிட்டது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டு பனித்தீவாக காட்சியளிக்கின்றன மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வழியில்லாமல் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கடுமையான வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல வீடுகள் இடிந்து விழுந்தன சாலைகள் அனைத்தும் சேதமடைந்ததால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருமளவு தேங்கி பார்க்கும் இடமெல்லாம் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது வீடுகளிலும் சாலைகளிலும் புகுந்த மழைநீர் வெள்ள நீர் இன்னும் வடியாததால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆறு போல வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குடிநீர் உணவு பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் விளம்பர திமுக அரசோ உள்ளாட்சி நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ மழை வெள்ள பகுதிகளில் எவ்வித நிவாரணப் பணியையும் மேற்கொள்ளாததால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அளவில்லாமல் போய்விட்டது இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் துன்பப்படும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட வரதராஜபுரம் ஊராட்சி காடுகட்டி கிராமத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்கினார் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து தவித்து வந்த தங்களுக்கு அமைச்சர்களோ அதிகாரிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ யாரும் எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா தங்கள் மீது பரிவும் அன்பும் கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கியதற்காக இப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டும் தெரிவித்தனா்

இப்ப எல்லாரும் உங்களை மாதிரி உள்ள ஆட்கள் தந்து தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சின்னம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி